76வது சுதந்திர தின விழா ஒத்திகையானது ஆகஸ்ட் 4, 10, 13 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி என்பது இன்று முதலாவது நாளான தொடங்கி இருக்கின்றன. கோட்டை கொத்தளத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3வது ஆண்டாக தேசிய கொடி ஏற்ற இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுதந்திர தின விழாவில் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி தான் இன்று தொடங்கி இன்று மற்றும் 10ஆம் தேதி, 13 ஆகிய 3 தினங்களில் நடைபெற இருக்கின்றது. சுதந்திர தினத்தன்று முதல்வர் காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அழைத்து வருவது போன்ற ஒத்திகை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் கமாண்டோ படை, குதிரைப்படை, பெண் காவலர்கள் உள்ளிட்ட படைப்பிரிவினர் பங்கேற்ற அணிவகுப்பு மரியாதையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றுவது போன்று அன்று எவ்வாறான நிகழ்வு நடைபெறுமோ அதே போன்ற ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தேசிய கொடியை ஏற்றி வைத்ததற்கு பின்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகைசால் தமிழர் விருது, ஏபிஜே அப்துல் கலாம் விருது, துணிவு மற்றும் சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது உட்பட பல்வேறு விருதுகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குவார். இது வழங்குவது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சியும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாள் ஒத்திகை நடைபெறக்கூடிய நாள் என்று போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கான காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பை பொறுத்தவரை 4, 10, 13 தேதிகளில் காலை 7 மணி நடைபெற இருக்கிறது. இந்த ஒத்திகையின் காரணமாக நேப்பியார் பாலம் முதல் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வரையிலான காமராஜர் சாலை, ராஜாஜி சாலை, கொடிமரம் சாலையில் முற்றிலுமாக போக்குவரத்து என்பது தடை செய்யப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்கிறது. காமராஜர் சாலையிலிருந்து ராஜாஜி சாலை வழியாக பாரிமுனை செல்ல நோக்கி செல்லும் வாகனங்கள் அனைத்தும் சிவானந்த சாலை, அண்ணா சாலை, முத்துசாமி பாலம் வழியாக திரும்பி விடப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாரிமுனையிலிருந்து ராஜாஜி சாலை வழியாக காமராஜர் சாலை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் வடக்கு கோட்டை பக்க சாலை வழியாக சென்று முத்துசாமி சாலை, ஈவிஆர் சாலை, பல்லவன் சாலை, அண்ணா சாலை, வாலஜா சாலை வழியாக சென்று காமராஜர் சாலை அடையலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதே போன்று அண்ணா சாலையிலிருந்து கொடிமர சாலை வழியாக பாரிமுனை செல்லக்கூடிய வாகனங்கள் வாலஜா சாலை சிக்னல் சந்திப்பு, முத்துசாமி பாலம், ராஜா அண்ணாமலை மன்றம், என்எல்எஃப் சாலை வழியாக திருப்பிவிடப்படுவதாகவும் போக்குவரத்துறை இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து மாற்றத்துக்கான செய்தி குறிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. தற்போது 76வது சுதந்திர தின விழாவிற்கான ஒத்திகை நிகழ்ச்சி என்பது கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்று நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.